இடையே உள்ள உறவை பலப்படுத்துகிற ஒரு செயல். இந்த நம்பிக்கை நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு ஈவு கிருபை என்று நினைச்சோம். அதனால்தான் தாவீதன் அழகாய் சொல்கிறான், இருள் என்னை சூழ்ந்து என்றாலும் இரவு என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருள் இல்லாத வாழ்க்கை இல்லை. இருள் இருந்தாலும் தேவன் அது நமக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகின்ற நம்பிக்கை பற்றி பண்ண முடியும். ஒரு சம்பவத்தை கூறிந்த வாழ்க்கையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். நேற்றைய தினத்தில் இந்த தியான பகுதியிலே வாசித்த ஒரு சம்பவம், இரண்டு குருவிகள் மிக அழகாக ஒரு மரக்கடையிலே ஒரு குருவிகளை கட்டி முட்டையிட்டு மகிழ்ச்சியாக வாழ்கின்றது. மிக மகிழ்ச்சி ஆங்காங்கு சோலைகளை பறந்து தன்னுடைய ஆகாரத்தை உண்பதும் இரவு தன்னுடைய குட்டிற்கு வருவதும் முட்டை மிக சந்தோஷமாக இருந்தது. விரைவிலே அந்த முட்டையிலிருந்து வெளிவருகின்ற குஞ்சுகளுக்காக அவளோடு காத்திருந்தது. குஞ்சு லேசா வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு புயல் காற்று வேகமாக கடந்து கொண்டிருந்ததாம். அந்த சுனாமி போல் வந்த அந்த புயல் காற்றுக்கு அந்த மரக்கிளைகள் இருக்கின்ற கூடு தப்ப முடியாத ஒரு சூழல். எனவே அந்த மரக்கிளைகளை கட்டியிருந்த கூடு அப்படியே அந்த ஆற்றல் கரையில் இருக்கிற அந்த நீரிலே விட்டிருந்துவிட்டதாம். விழுந்த உடனே அதுக்கு இந்த சிறு குஞ்சுகள் கீச் கீச்சன் மிக வேகமாக உதவியாக தேடி தேடி அப்படியே கத்தி கொண்டிருக்கிற குரல் அந்த குருவியின் காதுகளில் எட்டி கொண்டே இருந்ததா. இந்த குருவியும் மிக வேகமாக கூவி யாரோ தன்னை உதவிக்கு அழைத்து வரவனாய் என்று சொல்லி மிக கத்தி கொண்டே இருந்ததாம். இரண்டு இரண்டு ஒரு முடிவுக்கு வந்தது. என்ன என்று சொன்னால், இந்த ஆற்றில் இந்த நீரை எல்லாம் வற்ற செய்து விட்டால் இந்த குஞ்சுகளை நாம் காப்பாற்றப்பட முடியும் என்று சொல்லி அங்கு இருக்கின்ற இலைகளினால் ஒரு தொண்டை போல செய்து அந்த நீரை இறைத்து மூச்ச ஆரம்பித்தான். ஆற்று நீரை தன்னுடைய திறமையினால் ஒரு தொண்டை போல ஒரு தொண்டை செய்து மூச்சு கொண்டிருக்கிற அந்த நிகழ்வை பார்த்த அங்கு இருக்கின்ற மற்ற பறவைகளெல்லாம் கேலி செய்தார்கள். ஏய், என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? முட்டாள்தனமாக உங்களுடைய காரியம் இருக்கிறது. நீ எவ்வளவுதான் முயன்றாலும் கூட இந்த நீரை என்ன செய்ய முடியாது, மற்ற வைக்கவே முடியாது, உன்னுடைய முயற்சியை கைவிட்டு விடு என்று சொன்னார்கள். ஆனாலும் இந்த குருவிகள் கொஞ்சம் ஒரு சோர்ந்து போகாமல் அதை அங்கே எடுத்து குத்தி கொண்டே இருக்கிற நேரத்தில் அந்த குருவியினுடைய நிலையை பார்த்த இரண்டு தேவதூதர்கள் அப்படியே இறங்கி வந்தார்களாம். குருவிகளை பார்த்து கூறினார்களாம், உங்களுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் நம்பிக்கையையும் நான் கண்டு வியந்தேன். எனவே அந்த கூடை நான் அப்படியே உங்களுக்கு தருகிறேன். அந்த கூட்டிலிருந்து போய் மரத்திலே இருந்து சுகமாய் உடைய வாழ்க்கையை நடத்துங்கள் என்று சொன்னாராம். சொல்லி சென்றார்களாம். அப்படியே அந்த கூடு அந்த குருவிகள் கையில் கிடைக்கப்பட மகிழ்ச்சியோடு வாழ ஆரம்பித்தனாம். அருமையானவர்களே, இந்த குருவிகளை போன்ற ஒரு நம்பிக்கை நம்மிடத்தில் உண்டா? நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கான பல்வேறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேரிட்டாலும் கூட நாம் மனம் தளர்ந்து விடாமல் சோர்ந்து போய்விடாமல் ஆண்டவர் எப்படியாயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை நிற்பார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம் உலக வாழ்க்கையிலே கடந்து செல்வோம் என்று சொன்னால் உண்மையாகவே நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை மாத்திரமல்ல நம்முடைய ஆவியின் பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்ந்து செலுத்திருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை நாம் மனதிலே கொண்டு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை ஓட்டத்திலும் கூட இந்த நாளிலே இயேசு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய பாதத்திலே நம்மை நாமே அப்படியே அர்ப்பணித்து இந்த உலகிலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். தெரியுமா, புள்ளிப்பியர்கள் நிருபத்தில் பௌலவியலாக சொல்கிறார், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கு. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருக்கு விசுவாசம் என்பது அதுதான். தெரியுமானவர்களே, இன்றைய உலகில் இயேசு நமக்கு தருகிற இந்த நம்பிக்கையில மகிழ்ச்சியோடு நாம் வாழ்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து இந்த நம்பிக்கையிலே இந்த கன்வென்ஷன் கூட்டத்திலே குடும்பமாய் கலந்து கொள்வோம். ஆண்டவர் பாதத்தை அமர்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியான காரியம். அந்த ஒரு எண்ணத்தோடு ஆண்டவர் பாதத்தை அமர்ந்து
வேதம் கற்றுத்தருக்கு காரியங்களை நம் உள்ளத்திலே ஏற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்க்கை செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் காலை வேளையில் உம்முடைய ஆலய பிரகாரத்தில் கடந்து வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்க தேவர்களுக்கு கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய விசுவாசத்திலே நாங்கள் பலப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர் ஆண்டவரே. அந்த விசுவாசம் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் வேரூற்றி நிற்க நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் நெஞ்சு நிற்போம். தாவீதாசன் போல அவர் என்னுடைய வலதுவாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே உண்மையே நோக்கி ஓட உதவி செய்யும்படியாக நெஞ்சு நிற்கிறோம். வாடாத ஜீவன் கிரீடத்தை பெறுவதற்காக நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திலே உம்முடைய கிருபையை தாங்கும்படியாக நெஞ்சு நிற்கிறோம். நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமாகிய நம்பிக்கை எங்களை உடல் ஏற்பட்டு சுவாமி, நீர் மோடத்துல உறவை எங்களை பலப்பட்டது சுவாமி, நீர் கொடுத்திருக்கிற கிருபை நீமாகிய இந்த நம்பிக்கை எங்கள் உடத்தில் என்றும் நிலைத்திருக்க நீர் உதவி செய்யும். இந்த மூன்று நாள் கூட்டத்தில் தேவன் பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்மையை மக்கள் உணர்ந்துள்ளது துணிகள் அமைகளையெல்லாம் அமர்ந்து செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபத்தை ஏற்படுத்துகிறோம் நல்ல. ஆமென்.